Hello viewers, welcome to Vivegam Educational Guidance. இன்னைக்கு வீடியோவில் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பெச்சுவல் ஹெல்ப் ரைசல் இன் ஃபிலிப்பைன்ஸ் இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பெச்சுவல் ஹெல்ப் ரைசல் இந்த காலேஜினுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அலபேங் ஜாப்போர்ட் ரோட் லாஸ் பினாஸ் 1740 மெட்ரோ மணிலா இன் ஃபிலிப்பைன்ஸ். இங்கே தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. லோ பட்ஜெட்டில் எம்டி எம்பிபிஎஸ் கோர்சஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக படிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் அவைலபிளாகவே இருக்குது. இப்போ வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னாவே நீட் அப்படின்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது, அப்ராட்லேயும் அது காமனான எலிஜிபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் நீட்டில் பாஸ் ஆகிருக்கணும் கண்டிப்பாக. அப்ராடில் படிச்சிருந்தாலும் சரி, இங்கே படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எங்கே போனாலும் நீட் அப்படிங்கிறது ரெக்குவயர்ட். அது இல்லாமல் இந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து காமனான கேட்டகரி அதாவது ஜென்ரல் கேட்டகரி பிசியாக இருந்தீங்க, ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 50% மார்க்ஸ் வந்து உங்கள் டுவெல்த்தில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரியாக எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்சி பிசி இது மாதிரியான ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருந்தீங்க அப்படின்னா 40% மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் போதும். அண்ட் அதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் டுவெல்த்தில் கம்பல்சரி எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமனான ஒரு ட்ரெண்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட சயின்ஸ் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் பாசிங் மார்க் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கோர்ஸ் டியூரேஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிக்கல் சார்ந்து நீங்கள் எம்டி எடுத்தாலும் சரி எம்பிபிஎஸ் எடுத்தாலும் சரி 5.5 இயர்ஸ் வந்து வரும். அதில் வந்து உங்களுக்கு 1 இயர் கிட்ட இன்டர்ன்ஷிப் வந்து வரும். இவங்களே வந்து ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கனால நீங்கள் இங்கே பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணீங்க, நல்லா படிச்சிங்க, பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் ப்ராக்டிஸிங் பண்ணிக்கலாம். அண்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு ப்ராக்டிஸிங்காக மட்டும் கிடையாது, நீங்கள் இங்கே எம்பிபிஎஸ் படிக்கும்போதே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அண்ட் இன்டர்ன்ஷிப்காக இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்க. ஸோ நீங்கள் தியரி பேசிஸில் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் பேசிஸ்லையும் நல்ல நாலேஜை வந்து கெயின் பண்ண முடியும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராடில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே போனால் எனக்கு செட் ஆகுமா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்தியாவோட மோர் ஓவர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃபிலிப்பைன்ஸும் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு கிளைமேட்டிக் வைஸ் எந்த இஷ்யூஸுமே வராது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் இந்த யூனிவர்சிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 1975 இந்த யூனிவர்சிட்டியை உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஓல்டான யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் சிலபஸ் எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட சிலபஸ் அண்ட் கரிக்குலம் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி மெடிக்கல் பிரான்ச் மட்டும் கிடையாது, வேரியஸான பிரான்ச்சஸ் இருக்குது, லைக் மேனேஜ்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு வேரியஸான பிரான்ச்சஸ் வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து நர்சிங் கூட உங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து இந்த காலேஜினுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஏன் வந்து இது நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே முக்கியமான விஷயம் இங்கே வந்து டொனேஷன் கிடையவே கிடையாது. எப்படி வந்து டொனேஷன் ரொம்ப முக்கியமோ டொனேஷனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அது இல்லை, உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி மூலயமா இப்போ டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஆர்எம் அண்ட் ஜிப்மர் இது மாதிரி வேரியஸான காலேஜஸில் வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு அவங்களுடைய ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இந்த யூனிவர்சிட்டிக்குன்னு தனியாக அட்மிஷன் ப்ராசஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஸோ மெரிட் பேஸ்ட் அண்ட் நீட் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து லோ காலேஜ் ஃபீஸ், ஸோ டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து லோவாக இருக்கும். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டான காலேஜஸ் அண்ட் ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது. அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கேன்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்தியன் டைப் ஃபுட்டும் இருக்குது, குஜராத்தி டைப் அப்படின்னு எல்லா டைப் ஆஃப் ஃபுட் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மெனு கார்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் வைஸும் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. அண்ட் லைப்ரரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது.
இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேம்பஸ்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் இருக்குது அப்படிங்கிறனால பெஸ்ட்டு ப்ராக்டிஸிங் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபுல்லாகவே வந்து கேம்பஸில் 24 hours வைஃபை ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் வந்து நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபிலிப்பைன்ஸ் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் கிளைமேட்டிக் வைஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் பட்ஜெட் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபிலிப்பைன்ஸில் உங்களுக்கு வந்து நிறைய லோ பட்ஜெட் காலேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபிலிப்பைன்ஸ்லாம் இருக்க காலேஜஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அங்கே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது, நல்ல எக்ஸ்போஷர் அண்ட் நாலேஜ் எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து ஃபிலிப்பைன்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அப்ராடில் வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா, திரும்பி இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, FMGE அப்படிங்கிற ஒரு காமன் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதணும். அதில் பாஸ் ஆகி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான், ஒரு அளவுக்கு பெஸ்ட் மார்க்ஸாச்சும் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்தியாவில் ப்ராக்டிஸிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்க. பிகாஸ் வந்து அப்ராடில் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க அப்படிங்கும்போது, மோரோவர் வந்து உங்களுக்கு ஃபிலிப்பைன்ஸில் நீங்கள் படிக்கிற கரிக்குலம் சிலபஸும் வந்து இந்தியாவில் நீங்கள் படிக்கிற கரிக்குலம் சிலபஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த வைஸ் வந்து நீங்கள் எதுவுமே வந்து பயப்பட வேண்டாம், பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபீ ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது லொக்கேஷன் மணிலால் இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப ஃபீ ஸ்ட்ரக்சர் வருமா அப்படின்னுலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். டியூஷன் ஃபீ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 21 lakhs கிட்ட வந்து இது வந்துடும். உங்களுக்கு அதிகமான ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 30 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க MBBSக்கு, ஓவரால் சொல்கிற 5 years. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீ வந்து பார்க்கும்போது 21 lakhs, அதாவது மேக்ஸிமம் ஃபுட் அக்கமடேஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 25 lakhs வந்து முடிஞ்சிடும். இங்கே வந்து என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் மீடியம் தான். இங்கிலீஷில் தான் உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே எந்த லாங்குவேஜ் இஷ்யூஸுமே வந்து இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன விஷயங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நீட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து காமன் தான். அது இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான 10th and 12th மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்இன் பண்ணும்போது இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வேலிடான பாஸ்போர்ட் கேட்பாங்க. அண்ட் ஹெல்த்தி அண்ட் நான் கிரிமினல் ரெக்கார்ட், நீங்கள் வந்து மெடிக்கலி ஃபிட்டாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஃபிலிப்பைன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரெக்கார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டா அப்படிங்கிற ரெக்கார்ட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி வந்து இந்த பேண்டமிக் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு வந்து நெகட்டிவாக கொரோனா வந்து நெகட்டிவாக இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக இருக்கா, இப்போ வந்து எப்படி இருக்கீங்க, ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கிரிமினல் ரெக்கார்ட், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் காலேஜ்க்கான அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனோட காப்பி அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸாக எப்படி கேட்குறாங்களோ அந்த நீங்கள் கேபியில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் தான் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த இயற்கான அட்மிஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நீட் முடிஞ்சோடனே வந்து அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லைனா நேரடியாக, இப்போ வந்து ஆன்லைன் அப்படின் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நேரடியாக ஆரம்பித்தாலும் ஆன்லைனாக இருந்தாலும் அக்டோபரில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இதுக்கான கிளாஸஸஸ். ஸோ சீக்கிரமாக வந்து ஹரியப் பண்ணுங்கள், இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் அண்ட் அட்மிஷனில் ஹெல்ப் பண்ண ரெடியாகவே இருக்கும். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க, இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை தான். ஸோ இந்த காலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். அண்ட் இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடுல இருக்க வேறு எந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், அட்மிஷன் ப்ராசஸில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.